ரேட்டு நம்ம பண்றது வந்து எப்படி கேட்டால் நெசவுதான். நெசவுதான் விவசாயம் செய்யற மாதிரி நம்ம நெசவு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி விவசாய பொருளை வந்து அவங்க வாங்கிட்டு போய் இடைத்தரகர் சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி தான் கடையில். நாம அப்படி கிடையாது, நாம சொந்தமாக உற்பத்தி பண்ணி இங்கே நம்ம கசினாக கடை வச்சுட்டு விற்க வியாபாரம் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் இப்போ இது வந்து கல்யாண சேலைங்க, முகூர்த்த சேலைன்னு சொல்லுவோம். இந்த சேலைலாம் நெய்யறதுக்கு ஒரு 15 நாள் வரலையும் ஆகும். இது மாதிரி ஏகப்பட்ட கலர் வச்சுருக்குறோம், ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு 200-300 சேலை வரலையும் வந்தாங்கன்னா உடனே நேராக பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இங்கே அப்பர் சாமி சீல் இங்கே அப்பர் சாமி சீல் ஆமாங்க. நாங்கள் இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே சொந்தமாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். வெளியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க, எடுத்து வர்றவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு அதை வரும்பொழுது அவங்க பார்க்கணும் அபிப்பிராயப்பட்டாங்கன்னா நம்ம இந்த வீட்டில் நெசவு பண்ணுறதே காமிக்கிறோம், நெசவு பண்ணுறதே காமிக்கிறோம், நெசவு பண்ணியே காமிக்கிறோம், நெசவு பண்ணி பார்க்கலாம் நேராகவே பார்க்கலாம். ₹500-600 உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி பிடிச்சது எடுத்துக்கலாம். பலமாக நான் செய்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான். இதுதான் நாங்கள் பண்ணுவோம். நெசவு தொழிலில் என்ன விவரம் கேட்டாலும் என்ன விளக்கம் கேட்டாலும் கிளீனாக சொல்லுவேன். அது ஆமாம், ஏன்னா உங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து ஒரு சேலை வாங்குறது வந்து ரொம்பவே ஒரு புண்ணிய செஞ்ச விஷயம் தான். நாங்கள் வந்து எங்களுடைய உழைக்கிறவங்களுக்கும் நாங்கள் வெள்ளி நெறிய நெசவு பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம், ஆர்டரும் தண்ணி கொடுக்குறோம். சில பேர் இந்த குரூப் சாரீஸ் கேட்பாங்க, அதுவும் ஆர்டர் வாங்கி ஒரே கலரில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா, நல்லா இருக்கா? கோபுரம் தெரியுதா? வணக்கம் நண்பர்களே, TN61 ஸ்கெட்சு யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அறிவு மாவட்டம் தான் இருக்கோம். எங்கேயும் நாங்கள் போல கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முன்னாடியே இருக்கிறோம். இந்த இடத்துக்கு என்னடா உங்களுக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. உக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தான். அதில் ஒருத்தர் தாங்க இன்டர்வியூ எடுக்க போகிறோங்கிறது பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக 4 தலைமுறையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல பார்த்தீங்கன்னா கையாலே நெசவு பண்ணி எக்கச்சக்கமான சேலை வச்சிருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு சேலை வாங்கினோம்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னிச்சு. அதான் சரி போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு மக்களுக்கு இதை பற்றி தெரிய வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீயா நான் அவளை பார்த்தோம். இந்த அறிவு மாவட்டத்தில் உக்கோட்டையில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேருந்து சரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே, அதில் ஒருத்தர் எடுத்து உங்களை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இவங்களை பாருங்கள், கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து நீங்கள் சாரீ வாங்குங்க. சாரீ வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். சந்தேகம் இருந்துச்சுன்னா வீட்டில் 2 சேலை கிடைக்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் மட்டும் கிடையாங்க, நிறைய பேர் அறிவு மாவட்டத்தில் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டுருக்காங்கன்னா வெளி மாவட்டக்காரங்களுக்கு தெரிய முடியாது, அறிவு மாவட்டக்காரங்களுக்கே நிறைய பேர் தெரிய முடியுது. உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லொக்கேஷன்லாம் டேரெக்டாக வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது. நீங்கள் வெளியில் போய்ட்டு வாங்குறதோட இங்கே வந்து வெளியே வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கினீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300-400-500 ரூபாய்க்குள்ளேயே கிடச்சிருது. அதே மாதிரி வெளியே 30,000 ரூபாய் சேலைனா இங்கே 10,000, அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60-50% ஈக்குவலாக இருக்குது. வெளியிலேக்கும் இங்கேக்கும் சாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது, ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கேரண்டி ஃபுல்லாக தராங்க, இந்த சாரி ஒரு நாள் உழைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா எந்த செலவுமே இல்லாமல் ரொம்பவே கம்மியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவலிங்லேயே காமிச்சிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக உக்கோட்டைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலே போதும், கங்கை கண்ட சோழபுரம் போய் அந்த இடத்துல வழி சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய்ட்டு வாங்க, ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அவங்க வந்து நெசவு பண்ணுற இடத்தையும் காட்டிட்டு தான் சேல் பண்ணுறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நெசவு பண்ணுற இடத்த காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை அழைச்சிட்டு போய் இதுக்கு சாரியே கொடுக்குறாங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன், உங்களோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். உங்களோட ஃபுல் ரிவ்யூ நான் போட்டிருக்கிறேன், அந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒர்த்தா ஒர்த்த இல்லையான்னு சொல்லிட்டு இந்த சாரி இல்லை. எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐயா பக்கத்தில் தான் இருக்கும். ஐயாவோட பேர் ஐயா டேக் எடுத்துருந்துருக்கோம். ஐயா உங்கள் பேர் என்னங்க? என் பேர் அப்பர்சாமி. அப்பர்சாமி, இப்போ எத்தனை வருஷமாங்க ஐயா நீங்கள் நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நான் கிட்டத்தட்ட வந்து 45 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 45 வருஷம். எத்தனை தலைமுறை மட்டும் அப்பா காலத்துல செஞ்சுட்டு அப்பா காலத்துல இந்த வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இதுதான் சொந்த வீடு, இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இதை நெசவு பண்ணி கொண்டு போய் கடையில் கொடுத்துருவோம்.
கடையில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஐயா, நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து நெசவு பண்ணுறவங்களே வந்து சேலையை வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள்கிட்டருந்து டேரெக்டாக வாங்கிட்டு போனால் ரொம்பவே கம்மியாக வாங்கிட்டு போனாங்களா? ஆ, நாங்கள் கம்மியாக கொடுத்துருவோம். கம்மியாக நம்மகிட்ட இருந்தால் பெரிய பெரிய கடைகளை வாங்கிட்டு போய் அவங்க ஸ்டோர் ரூமில் வச்சு இது பண்ணி விற்கிறாங்க. நம்ம சிம்பிளாக சொந்தமாக கடை வச்சுருக்கிறோம் உக்கோட்டையில். உக்கோட்டையில், ஆமாம். அந்த கடை பேர் எம்கே அப்பர் சமிசில். எம்கே அப்பர் சமிசில் சில்சம்சில். ஆமாங்க, நாங்கள் இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே சொந்தமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெளியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க, தெரிஞ்சு வர்றவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம். அந்த அளவு. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் போயிட்டு வாங்குறதோட இங்கே பார்த்தீங்கன்னா 50% கிட்ட உங்களுக்கு டிஃப்ரெண்ட். பாதி அளவு கம்மியாக தான் கொடுப்போம். பாதி அளவு கம்மியாக கொடுப்போம். அவங்க வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா லாபம் மற்ற இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. நாம் வந்து வீட்டோட வச்சு கடை சிம்பிளாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறதால எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுப்போம். எம்ஆர்பி ரேட்டுங்கிறதே இங்கே தான் நிரந்தரமாகி போகுது அவங்களுக்கு. இல்லை, அவங்க வச்சுக்கோங்க எம்ஆர்பி ரேட்டு. நம்ம பண்ணுறது வந்து எப்படி கேட்டால் நெசவு தான். நெசவு தான். விவசாயம் செய்கிற மாதிரி நம்ம நெசவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி விவசாய பொருளை வந்து அவங்க வாங்கிட்டு போய் இடைத்தரகர் சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி தான் கடையில். நாம் அப்படி கிடையாது. நாம் சொந்தமாக உற்பத்தி பண்ணி இங்கே நம்ம கசினாக கடை வச்சுட்டு வீட்டிலே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே கை நெசவு தான். எல்லாமே உட்கோட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே கை நெசவு. எல்லாமே எல்லாமே கை நெசவு தான். இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கையால் உங்கள் கையால் நெசவு கொடுப்போம். ரொம்ப பேர் வந்து கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி டிசைன்லாம் கொடுத்து எங்களை நெய் சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி நெசி கொடுக்குறோம், வாங்கிட்டு போகும். டிசைனும் அவங்க கொடுக்குற டிசைன் அவங்க கொண்டு ஃபோட்டோ மாதிரி செல்லில் காமிப்பாங்க. நாம் அது மாதிரியே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அது மாதிரியே ரெடி பண்ணுவாங்க. என்ன காமிச்சது மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு 30-40 நாள் டைம் வாங்கிவோம். அந்த டயத்தை மேலே கரெக்டாக நெசி கொடுத்துருவோம். சுத்த பியூர் வெள்ளி சேர்க்கையில் கேட்டாலும் போட்டு நெசி கொடுக்குறோம். வெள்ளியில் பியூராக பியூர் வெள்ளியில் கேட்டாலும் போட்டு நெசி உற்பத்தி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சேலை தயாரிக்கிறதுக்கு ஒரு எவ்வளோ நாள் ஆகும்? அது டிசைனை பொறுத்தாங்க. இந்த சேலை வந்து ஒரு 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகும். கல்யாண சேலையெல்லாம் எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நாள் வரைக்கும் ஆகும். ஒரு சேலைக்கு 10-15 நாள் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம ஒரு 1000 சேலை செய்கிறது, நீங்கள் எத்தனை சேலை செஞ்சுருப்பீங்க என்ன வரைக்கும்? அது சொல்ல முடியாதுங்க. நம்ம நான் வந்து 13 வயசுலேயே தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். 13 வயசுலேருந்து 13 வயசு கரெக்டாக எனக்கு 13 வயசே தெரியும். இப்போ எனக்கு 60 வயசு. அது எப்படி நம்ம கணக்கு சொல்ல முடியும்? இந்த தொழில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச தொழிலே இது தான். இது மட்டும்தான். வேறு தொழில் எனக்கு அது தெரியாது. வேறு எதுவுமே தெரியாது. நெசவு தொழில் தான். இது ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பிரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப வருமானம் கம்மினாலும் தொழில் வந்து ரொம்ப நீட்டான தொழில். இது ரொம்ப நாளாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலை யாருக்குங்க ஐயா தைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது எம்கே அப்பர் சாம் சில்க் அனுப்புறது. உங்கள் சில்க்ஸ்க்கு அனுப்புறது? ஆமாம், எங்கள் கடைக்கே நாங்கள் எங்கேயே வெளியில் இப்போ கொடுக்கறதில்ல. அதுக்கு முன்னாடி கொண்டு போய் திருப்பவனம், கும்பகோணம், புவனகிரி, திருவந்தாலாம் கொடுத்து விடணும். இப்போ எங்கேயும் கொடுக்கறதில்ல. எல்லாமே இப்போ பெரும்பாலும் மக்கள் இங்கே வந்து எடுக்கிறாங்க. நாம் இங்கே கடையில் வச்சு நம்ம கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னும் அதிகமாக எடுத்தால் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் என்ன தறியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் கடமாக கொடுத்து. இன்னும் நிறைய இந்த மாதிரி பாரம்பரிய தொழில் நிறைய போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு சொல்லப்போனால் இது தொழில் கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் இதுவும் ஒரு விவசாயி கடவுள் சொல்கிற மாதிரி கடவுள். அதே மாதிரி கடவுள் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தையே மறந்துட்டு போயிருக்காங்க. பாரம்பரியத்தை மறந்துட்டு சேலை மாறினாலும் திரும்பி சேலைக்கே வராங்க. என்ன கல்யாணம் காய்ச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேலை தான் கட்டியாகணும் ஒரு காய்ச்சி வந்துருக்கு. அந்த சிலைக்கெல்லாம் நம்ம ஏமாந்து போய் நிறைய இடத்துல போயிட்டு ரொம்ப காசு இல்லாதவங்க பாவம். காசு இருக்கவங்க பரவாயில்ல, காசு இல்லாமல் 10,000-20,000 கொடுத்து எங்கே போயிட்டு சேலை வாங்குறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்தால் இன்னும் கம்மியாக இருக்கு. நான் கம்மியாக கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து சேலை இருக்கு? எங்கள்கிட்ட 1000 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட. அதுலேருந்து படிப்படியாக இருக்கு. அதுலேருந்து அவங்க கொடுக்குற டிசைன் போய் அவங்க கொடுக்குற வெள்ளி இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால் வந்து இத்தனை தரம் அசைக்கணும் இத்தனை தரம் அசைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சேலை தயாரிக்கிறதுக்கு எத்தனை தரங்க ஐயா நீங்கள் அசைப்பீங்க அந்த காலை? அதாவதுங்க, இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ இந்த பட்டு இழை வருது பார்த்தீங்களா? ஆமாங்க ஐயா. இந்த பட்டு இழையோட மொத்தத்தை பொறுத்துருங்க. இது வந்து இப்போ இது 3 பிளேடு. 3 பிளேடு. மூணு இழை சேர்ந்தது. இது ஒரு இழை. இது ஒரு இழை. ஒரு இழை. இதில் 5 இழை சேர்ந்து வரும், 7 இழை சேர்ந்து வரும். அதனுடைய கேஜை பொறுத்து தான் நாம் அங்கே மெரிக்கிற கணக்கு வரும். மெரிக்கிற அதை நிரந்தரமாக இத்தனை முறை தான் மெரிக்கிறன்னு சொல்ல முடியாது. ஒரு குத்து மதிப்பாக சொல்ல முடியாது. அது கணக்கு வராதுங்க. கணக்கே. ஆமாம், 5 மீட்டர் 40.6 கெஜ சேலை சொல்ல போகிறதுங்களா? புரியுது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 400-500 ட்ரிப்பு மெரிச்சிருப்பேன். நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இது பண்ணும்போது நான் ஒரு 400-500 முறை மெரிச்சிருக்கிறேன். அது அப்படியே கணக்கு பண்ணிக்கிட்டு போகிறது சிரமமான ஒரு விஷயம் தான். ஆனால் ரொம்ப காலமாக நான் செய்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான் நாங்கள் பண்ணுவோம். நெசவு தொழிலில் என்ன விவரம் கேட்டாலும் என்ன விளக்கம் கேட்டாலும் கிளீனாக சொல்லுவேன். அது ஆமாம். ஏன்னா உங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து ஒரு சேலை வாங்குறது வந்து ரொம்பவே ஒரு புண்ணிய செஞ்ச விஷயம் தான் சொல்லணும். நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பு இதுதான்.
நாங்கள் அதனால் நல்லா தரமாக தயார் பண்ணுவோம். வெள்ளி ஜரிகை வாங்கிட்டு வந்து கொடுத்து சில பேர் கும்பகோணத்தை நெய் சுடாக நெசி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கும் நாங்கள் வெள்ளி ஜரிகை நெசி பண்ணி கொடுத்துக்கிட்டு ஆர்டர் பேரில் கொடுக்குறோம். சில பேர் இந்த குரூப் சாரீ கேட்பாங்க, அதுவும் ஆர்டர் வாங்கி ஒரே கலரில் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஒரே கலரில் நாங்கள் அது மாதிரி ரொம்ப நேரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கடை வச்சது இப்போ குறுகிய நாள் கடை வச்சுருக்கிறோம். இப்போ தான் கடை, ஆமாம் கடை வச்சு இப்போ கடை வச்சு நான் 32 வருஷம் ஆகுது. 32 வருஷம் ஆகுது. நான் செய்துக்கிட்டு இருந்தேன், பசங்களாம் படிச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து கடையை கொடுத்து திரும்பவும் தறி நெசிட்டு இருந்தேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பார்த்தாச்சு, இதுதான் நம்ம கடைங்களா ஐயா? ஆமாம் இதுதான் நம்ம கடை. இதில் உள்ள எல்லா சிலையுமே கையில் சொந்தம் சொந்த உற்பத்தி கை தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்கு பேர்லாம் என்னங்க ஐயா? எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. இது பேர் வந்து இது ஜாங்கரான்னு சொல்லுவோம். இதே குவாலிட்டி முறையில் ரேட்டு ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. ஒவ்வொரு ரேட்டில் ரேட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரி அந்த மாதிரி நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க உழவு பெரிய கடை வச்சிருப்பாங்கலாம் தெரியாது. இது வந்து வீடா கடைங்களா ஐயா? ஃபஸ்ட்டு அது எனக்கு டவுட்டாக இருக்கு. நாங்கள் இதுக்கு வந்து வீடா தான் கட்டணும். வீடா தான் கட்டியிருக்கோம். முன்னாடி ரோட்டு முன்னாடி வந்து பார்வை இருக்குங்கிறதால இதை நாங்கள் கடையாக மாற்றிக்கிட்டோம். கடையாக மாற்றிக்கிட்டோம். ஒரு வீட்டில் மட்டும் இருந்துட்டு ஒன்று ஃபுல்லாக கடையாக்கிட்டீங்க. கடையாக்கிட்டோம். ஏன்னா பட்டுலாம் கரெக்டான இடத்துல இருக்கணுன்றதுக்காக கிளாஸ்லாம் போட்டு குவாலிட்டியாக வச்சுக்கப்பா பாதுகாப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நிறைய பேத்துக்கு வந்து உண்மையிலே இது இவ்வளோ பெரிய கடையாக இருக்காதுன்னு தெரியாது. இன்னொன்று வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா நெசவு கரெக்டாக பண்ணி தான் தராங்களா இல்லை வந்து நெசவு தராங்களா? அது வரும்பொழுது அவங்க பார்க்கணும்னு அபிப்பிராயப்பட்டாங்கன்னா நம்ம அந்த வீட்டில் நெசவு பண்ணுறதே காமிக்கிறோம். நெசவு பண்ணுறதே காட்டி நெசவு பண்ணியே காமிக்கிறோம். நெசவு பண்ணி பார்க்கலாம், நேராகவே பார்க்கலாம். இப்போ வந்து சொன்னீங்க எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கல, இதில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுப்போம். அட்வான்ஸாவே சொல்லிரணும். உங்களோட காண்டாக்ட் நம்பர் மக்களுக்கு தந்துடலாம். அவங்களா கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க, வரட்டும், நல்ல முறையில் செய்து கண்டிப்பா. இப்போ இது வந்து கல்யாண சேலைங்க, முகூர்த்த சேலைன்னு சொல்லுவோம். இந்த செல்லாம் நெய்யறதுக்கு ஒரு 15 நாள் வரலையும் ஆகும். எல்லா டிசைன்லையும் இருக்குது. இது ஒரு ரகமாக, இது ஒரு டிசைனு, கலர் கோல்டு. இதே மாதிரி ஏகப்பட்ட கலர் வச்சுருக்குறோம், ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு 200-300 சேலை வரலையும் வந்தாங்கன்னா உடனே நேராக பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு டிசைன். எல்லாமே இதுக்கு முகூர்த்தப்பட்டது. பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு வரவங்க நிறைய பேர் வந்து கூட இருக்கவங்களுக்குலாம் வச்சு கொடுப்பாங்களே. ஆமாங்க, அதுக்கும் நம்மள்ட்ட கிடைக்குங்களா? ஆ எல்லாமே இருக்குது. எல்லா ரேட்லையும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 500-600 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி பிடிச்சது எடுத்துக்கலாம். கலர் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு. நானும் கண்ணா போனான்னு பார்த்தேன், என்னென்னமோ சேலாம் சொன்னாங்க, ஆனால் கம்மியாக சொல்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. நிறைய சேலை சொன்னாங்க, ரேட்லாம் நமக்கு ரேட்டு கம்மின்னு தெரியுது, ஆனால் வெளியில் போகும்போது தெரியும் 2000 வாங்க. அந்த கண்ணை பார்க்கும்போது அழகாக இருக்க சேலையெல்லாம் இங்கே அழகாக இருக்க சேலையெல்லாம் 500-600 ரூபா தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து வாங்கலாம், முகூர்த்த பொட்டெலாம் கிட்டத்தட்ட 50,000-60,000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான் சொல்கிறாங்க.
முழுசா வீடியோ எடுத்தாச்சு. இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்கெட்ச் குரூப் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, பாய். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முன்னாடி தான் இருக்கோம்.